தற்போது ஒரு அண்மை செய்தி. குற்றச்சாட்டு பதிவுக்காக அக்டோபர் 1 நேரில் ஆஜராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்து தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக அக்டோபர் 1 குற்றச்சாட்டு பதிவிற்காக நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் குற்றச்சாட்டு பதிவுக்காக அக்டோபர் 1 நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக விசாரணையை அக்டோபர் 1 தள்ளி வைத்துள்ள சென்னை சிறப்பு நீதிமன்றம் அன்றைய தினம் குற்றச்சாட்டப்பட்ட அனைவருமே நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2011 முதல் 2015 அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். செந்தில் பாலாஜி உட்பட 47 பேருக்கு எதிரான இந்த வழக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கு நீதிபதி ஜெயவேல் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணை நடத்துவதற்கான அரசின் அனுமதி உத்தரவை காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் தாக்கல் செய்திருந்தார். இதையடுத்து வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக விசாரணையை அக்டோபர் 1 தள்ளி வைத்துள்ள நீதிபதி ஜெயவேல் அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி உட்பட அனைவருமே நேரில் ஆஜராக வேண்டும் என்று தற்போது நீதிபதி ஜெயவேல் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக போக்குவரத்து துறையில் விலை வாங்கி தருவதாக தொடரப்பட்ட வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக தற்போது விசாரணை அக்டோபர் 1 அனைவருமே, அதாவது செந்தில் பாலாஜி உட்பட 27 பேருமே நேரில் ஆஜராக வேண்டும் என்று தற்போது சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். ராம்குமார், கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.